Hi students, this is Alex here. In the video, we Coulomb's law and Biot Savart's law similarities and differences in electric and magnetic field. First, we similarities. That is Coulomb's law and Biot Savart law similarities in electric field and in magnetic field. Now, we use electric field. That is Coulomb's law. That is magnetic field. That is Biot Savart law. So, in the rendu formula, in the rendu law kum irukkira similarities paakka porom. Adukku munnadi ipo Coulomb's law oda formula ipo pathinga force ku namakku formula irukku. Adhaadu 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. Adhaadu force between two charges. Adhe mari inga magnetic field db idhukku vandu mu naught by 4 pi idl sin theta divided by r square. But inge nama Coulomb's law vandu nama force adukumbodhu idu edupo iduve nama electric field appdi nadathana 1 by 4 pi epsilon naught q by r square appdi irukum. Ipo nama electric field appdi nadumbodhu inda formula avayum magnetic field அப்படினும் போது இந்த ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணப் போறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்திலுமே வந்து நமக்கு r² டினாமினேட்டர்ல இருக்கு. அப்படினா என்ன அர்த்தம்? இது ரெண்டுமே வந்து obey the inverse square law. இதுதான் ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி. சோ ரெண்டுமே வந்து obey the inverse square law அப்படினா அது வந்து லாங் ரேஞ்ச் ஃபீல்ட் அப்படினு அர்த்தம். நீண்ட நெடுக்கமுடைய புலன்கள் ஆகும். நீண்ட நெடுக்கமுடைய புலன்கள் அப்படின்னா லாங் ரேஞ்ச் ஃபீல்ட் அப்படின்னு அர்த்தம். இது நம்பர் ஒன். அடுத்தது இது ரெண்டுமே ஒபே த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஒபே த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். மேற்பொருந்துதல் தத்துவத்திற்கு கட்டுப்படுகின்றன. இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்துருக்கோம். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நம்ம வெக்டர் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துப்போம். இ ஒன் வெக்டர் பிளஸ் இ டூ வெக்டர் பிளஸ் டாட் 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 இதுமாரி டில் இஎன் வெக்டர் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். ஸோ வெக்டர் சம் எடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சப்போஸ் இப்போ நமக்கு பி ஒன் வெக்டர் பி டூ வெக்டர் அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டோட்டலாக வெக்டர் சம் எடுக்கும்போது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ இதில் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே இந்த கூலம்ஸ்ல அண்ட் பயோட் சாவர்ட்லாம் ரெண்டுமே வந்து ஒபே த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். அடுத்து தேர்ட் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இயோட வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கியூ வரும். இந்த ஃபார்முலாலேயே நம்ம பார்க்கலாம். இந்த இ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கியூ. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ டிஎல். ஸோ இது வந்து நம்ம லீனியர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேர்போக்கு தன்மையுடையவை. இந்த லீனியர் ரிலேஷனோட மீனிங் என்னன்னா சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்னா இதோட பவர் ஒன். ஸோ இதோட பவர் ஒன். ஸோ அதான் லீனியர் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். இதுவே நமக்கு y இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது லீனியர் ரிலேஷன் கிடையாது. இதே y இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னா இது லீனியர் ரிலேஷன் கிடையாது. இங்கே நமக்கு q இருக்கே தவிர நமக்கு வந்து q பவர் 2 ஆர் q பவர் 3 அது மாதிரி வேற ஹையர் பவர் கிடையாது. அதனால இது வந்து லீனியர் ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு இது ஒரு குவான்டிட்டி இப்போ லீனியர் ரிலேஷனில் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்னொன்று லீனியராக அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த பி வந்து டைரக்ட்லி ப்ரொபஷனல் ஐடியல் போட்டோம் இல்லையா, இதுவும் ஐடியல் தான். இதுக்கு பவர் ஒன் தான் இருக்கு, டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி வேற பவர் கிடையாது. அதனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் இ டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு கியூ அப்படின்றது, மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பி டைரக்ட்லி ப்ரொபஷனல் ஐடியல் இருக்கு. அதனால இது வந்து இட் ஃபாலோ த லீனியர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதான் வந்து மூணு சிமிலாரிட்டிஸ். ஒன்று வந்து இட் ஒபே த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, இட் ஒபே த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், அதுக்கப்புறம் இது வந்து லீனியர் ரிலேஷன்ல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து
இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் நம்ம சிமிலாரிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கூலம்ஸ் லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பயோட் சாவர்ட் லா மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்சஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸை மறுபடியும் இங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட டிஃபரன்சஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பயோட் சாவர்ட் லா வந்து நம்ம டிபி வெக்டர் அப்படின்னு போடும்போது இது மியூ நாட் பை ஃபோர் பை ஐ டிஎல் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஏ கிராஸ் பி அப்படின்னா மாடி மாட் பி சைன் தீட்டா அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இந்த சைன் தீட்டா போயிடும். ஸோ அதை கிராஸ் ப்ராடக்டாக போட்டிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரொடியூஸ்டு பை த ஸ்கேலார் சோர்ஸ். ஸ்கேலார் சோர்ஸ் அப்படின்னா இதில் இருக்க இந்த கியூ வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி சார்ஜ். ஸோ இதில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ்டு பை த ஸ்கேலார் சோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ்டு பை தி வெக்டார் சோர்ஸ். அந்த வெக்டார் சோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐடியல் வெக்டார் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இங்கே கியூ அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது ப்ரொடியூஸ் பை த ஸ்கேலார் குவான்டிட்டி, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பை த வெக்டார் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றது எலக்ட்ரிக் சார்ஜ் கியூ, வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது கரண்ட் எலிமெண்ட் ஐடிஎல் வெக்டார். இப்போ செகண்ட் டிஃப்ரென்ஸ், ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டு வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்டட் அலாங் த பொசிஷன் வெக்டார் joining the source and the point at which the field is calculated. So, இந்த டயக்ராம் பாருங்க, நமக்கு வந்து ஒரு சார்ஜ் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சப்போஸ் இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் டைரக்டட் அலாங் த பொசிஷன் வெக்டர் ஜாயினிங் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட். ஸோ சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட ஜாயின் பண்றோம் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் இதுவே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்க்கும்போது அதோட டைரக்ஷன் வந்து பர்பண்டிகுலர் டு த பொசிஷன் வெக்டர் ஆர் அண்ட் த கரண்ட் எலிமெண்ட் ஐடிஎல் வெக்டர். ஸோ இதுவும் நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பயோட் சாவர்ட்ல பார்த்த டயக்ராம் தான். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஒரு கரண்ட் கேரிங் எலிமெண்ட் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து கரண்ட் வந்து சப்போஸ் இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கு. ஸோ இது வந்து மைனஸ், இது பிளஸ், கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. நம்ம ஒரு சின்ன எலிமெண்ட் கன்சிடர் பண்ணிப்போம், அதான் கரண்ட் எலிமெண்ட். ஸோ நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து டிஎல். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் பி இருக்கு, அது வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஆர், அண்ட் இதில் வந்து நமக்கு ஒரு ஆர் கேப் அப்படின்னு ஒரு யூனிட் வெக்டார் இருக்கும். இது வந்து மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா. இப்போ என்ன அப்படின்னா இதோட இந்த கரண்ட் எலிமெண்ட் வந்து இந்த டிஎல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஐடிஎல் அப்படின்னு நம்ம இந்த வெக்டார் வந்து இப்படி இருக்கும், டிஎல் வெக்டார் வந்து இப்படி இருக்கும். பட் ஆர் கேப் அப்படின்றது இது மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற இந்த பி வெக்டார் வந்து இது ரெண்டுத்துக்குமே பர்பண்டிகுலரா இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே பர்பண்டிகுலர் அப்படின்னா இது வந்து சம்திங் லைக் திஸ் இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், அது டயக்ராமை பார்க்கறது கிளியரா தெரியாது. பட் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ இப்போ நான் பர்பண்டிகுலர் சிம்பிள் போடுறேன். ஸோ இது வந்து இதுக்கும் பர்பண்டிகுலர், இதுக்கும் பர்பண்டிகுலர் இப்படி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வெக்டாரோட கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சப்போஸ் இப்போ இது வந்து ஒரு வெக்டார் ஏ வெக்டார், இது பி வெக்டார் அப்படின்னா இது ஏ கிராஸ் பி, இது ஏபி, இது ஏ கிராஸ் பி. அப்போ இந்த ஏ கிராஸ் பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இது வந்து நமக்கு பர்பண்டிகுலர். பட் இங்கே வந்து அலாங் த பொசிஷன் வெக்டார் ஜாயினிங் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட், அலாங் த பொசிஷன் வெக்டர் ஜாயின் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட் வித் த ஃபீல்ட் இஸ் கால்குலேட்டட். ஸோ இது ரெண்டும் வேற வேற. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலேருந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் வந்து நமக்கு சைன் தீட்டான் இருக்கு. ஸோ இங்கே தீட்டா இருக்கு, இங்கே வந்து நமக்கு ஆங்கிள் எங்கேயுமே யூஸ் பண்ணலை.
அப்போ என்ன அர்த்தம் இது வந்து டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஆங்கிள் இது டிபெண்ட்ஸ் அப்பான் தான் ஆங்கிள் ஸோ அதை தான் நம்ம இங்கே தேர்ட் டிஃபரன்சஸில் பார்க்க போகிறோம் ஸோ தேர்ட் வந்து இது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஆங்கிள் கோணத்தை சார்ந்ததல்ல பட் நீங்கள் நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் பிட்வீன் த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் அண்ட் த கரண்ட் எலிமெண்ட் ஐடியல் வெக்டார் அது நம்ம இங்கே டயக்ராம்லேயே போட்டிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த இடத்துல இது வந்து ஆங்கிள் தீட்டா இருக்கு இது எதுக்கு நடுவில் ஆங்கிள் அப்படின்னா இதில் இப்போ நம்ம டிஎல் அப்படின்றது நம்ம கன்சிடர் பண்ணி ஸ்மால் எலிமெண்ட் பட் கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கரண்ட் ஃப்ளோ ஐடியல் அப்படின்னு நம்ம எடுப்போம் அதுக்கும் இந்த ஆருக்கும் இருக்கிற இந்த ஆங்கிள் ஸோ அதனால தான் ஃபார்முலாலே சைன் தீட்டா அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஃபார்முலால சைன் தீட்டா வர்றதுனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் தீட்டா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆங்கிள் இந்த செகண்ட் வந்து மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஆங்கிள் பட் மேக்னெட்டிக் வந்து டிபெண்ட் ஆன் த ஆங்கிள் ஸோ இந்த வீடியோவோட ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம் ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்தோம் சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் ஸோ நம்ம ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோம் இது எடுத்துக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மூணு சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஒன்று வந்து இட் ஒபேஸ் த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஓகே இது ஃபர்ஸ்ட் இட் ஒபேஸ் த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அடுத்து இட் ஒபேஸ் த பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அதுக்கப்புறம் இது லீனியர் ரிலேஷன்ல இருக்கு அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேஸ்ட் ஆன் த கூலும்ஸ் லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேஸ்ட் ஆன் த பயோட் சாவர்ட் லா ரெண்டுமே வந்து சிமிலராக எது இதுலலாம் இருக்குன்னு பார்த்தா ஒபேஸ் த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் லீனியர் ரிலேஷன் ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இதோட டிஃபரன்சஸ் இங்கே மூணு பாயிண்ட் ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பை த ஸ்கேலார் சோர்ஸ் பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பை த வெக்டார் சோர்ஸ் ஸ்கேலார் சோர்ஸ் அப்படின்றது சார்ஜ் கியூ இங்கே வெக்டார் சோர்ஸ் அப்படின்றது கரண்ட் எலிமெண்ட் ஐடியல் வெக்டார் அடுத்தது இதோட டைரக்ஷன் இது டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா லைன் ஜாயினிங் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட் பட் இது வந்து பர்பெண்டிகுலர் டு இது ரெண்டு இருக்கும் கரண்ட் எலிமெண்டோட வெக்டார் இருக்கும் அண்ட் ஆர் வெக்டாருக்கும் இருக்கிற இந்த ரெண்டு வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே ஸோ அதாவது இது பேஸ்ட் ஆன் த வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்டோட கான்செப்ட் அடுத்தது இட் டு நாட் டிபெண்ட் ஆன் த ஆங்கிள் பட் இதில் வந்து நமக்கு இந்த சைன் தீட்டா அப்படின்ற ஒரு டேர்ம் இந்த ஃபார்முலால வரும் அதனால இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள் தீட்டா ஸோ இதுதான் மூணு டிஃபரன்சஸ்